வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப சுலபமான முறையில் பன்னீர் பட்டர் மசாலா செய்ய போகிறோம். ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு அப்புறம் சொல்லுங்கள். இப்போது ஒரு 5-6 மிளகாய், இது மீடியமான காரமாக இருக்கும். உங்கள் மிளகாய் தகுந்த மாதிரி எடுத்துங்க. நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நான் 6 மிளகாய், சின்ன மிளகாயெல்லாம் சேர்த்து எடுத்துருக்கேன். அப்போல் ஒரு 10 முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன். அப்போல் ஒரு 6 சின்னமாக தான் இருக்குது, பெரிய வெங்காயம் தான், சின்ன சின்ன சைஸாக இருக்குது. இது போல் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 4 தக்காளி எடுத்திருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்து இந்த குக்கரில் ஒரு 3/4 டம்ளர் தண்ணி பாருங்கள் ஊற்றி இது எல்லாத்தையும் போட்டு நாம் வேக வைக்க போகிறோம். இந்த மிளகாய், வெங்காயம் எல்லாத்தையுமே நான் சேர்த்து போட்டுக்கிறேன் பாருங்கள். இந்த முந்திரி பருப்பு, தக்காளி எல்லாத்தையுமே சேர்த்து நாம் இப்போ வேக வச்சு போகிறோம். இங்கே பன்னீரை இந்த மாதிரி டைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதை வெந்நீரை கொதிக்க வச்சு அதில் மஞ்சள்தூள் உப்பு போட்டு அதில் போட்டு வச்சுக்கலாம். வெந்நீரை கொதிக்க வச்சு நம்ம நிறுத்திட்டு போகிறோம். நிறுத்திட்டு தான் உப்பு மஞ்சள்தூளும் சேர்த்து பாருங்க. இது குக்கர் போட்டு வெயிட்டையும் போட்டு நம்ம ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம தக்காளி, வெங்காயம், முந்திரி பருப்பு எல்லாம் மிளகாய் எல்லாம் சேர்ந்து நல்லா வெந்துருச்சு. 2 விசில் விட்டு எடுத்துருக்கேன். இதை நம்ம இப்போது பேஸ்ட்டாக அரைச்சிக்க போகிறோம். இதோ நம்மளோட பன்னீரும் ரெடி ஆகிடுச்சு. தண்ணியை கொதிக்க வச்சு உப்பு மஞ்சள்தூள் போட்டு பன்னீரை ஸ்லைஸ் பண்ணி அதில் போட்டிருக்கேன். அவ்வளோதான். அது பிழிஞ்சி இதை அரைச்சி இது நல்லா வதக்கிட்டு வேக விட்டு இதை போட போகிறோம். பிழிஞ்சி தான் போட போகிறோம். இதை அரைச்சிட்டு வந்துடும். இப்போ பாருங்கள், இதெல்லாம் இருக்கு. இது போல் மிக்சியில் போட்டுக்கிட்டேன். இதில் இதை நல்லா அரைச்சி போகிறேன். இதில் இருந்த தண்ணியை இதை பாருங்கள் இதோ இருக்குது. இதை இப்போ இதிலேருந்து மஞ்சத்தூள் தண்ணியை கீழே கொட்டிட்டு இதில் ஊசி வச்சுக்க போகிறோம். இதை வேஸ்ட் பண்ணாதீங்க. இப்போ இதை நல்லா போய் பேஸ்ட் பண்ணிட்டு வந்துடலாம் நம்ம. இப்போ பாருங்கள், நான் நல்லா பேஸ்ட் பண்ணிட்டு வந்துட்டேன். இப்போ இந்த குக்கரை நம்ம அடுப்பில் வச்சு பாருங்கள், 1/2 டேபிள்ஸ்பூன் வெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். இது 1/2 டேபிள்ஸ்பூன் வெண்ணெய் கொஞ்சம் மெல்ட் ஆனதுமே நம்ம அரைச்சி வச்சுருக்குற விழுது இதில் சேர்த்துக்கிறோம். இதில் நம்ம சேர்த்து நல்லா வதக்கி போகிறோம். இந்த மிக்சியை இந்த இதில் ஊற்றி வச்சுருக்கிற தண்ணியை ஊற்றி கழுவி நீங்கள் இந்த பன்னீர்லேயே ஊற்றி வச்சுங்க.
இது ரொம்ப தெரிக்குது. இது சிம் கொஞ்சம் மிதமான தீயில வச்சு இதை சும்மா அந்த குக்கரோட மூடியை சும்மா இது மேலே மூடி வைக்கிறேன். இப்போ இது நல்லா கொதிச்சு வந்துடுச்சு பாருங்கள். இதில் திருப்பியும் நான் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் மெண்ணெய் சேர்த்துக்கிறேன். சேர்த்து இதில் அரை டீஸ்பூன் கரம் மசாலா தூள், இது வீட்டில் அரைச்சது, சேர்த்து கொஞ்சம் வாசனை வர அளவுக்கு வதக்கிக்க போகிறேன். மேலாம் தெரிக்கிறதுனால நான் மூடி வச்சிடுறேன். இப்போ இதில் நம்ம போட்ட கரம் மசாலாவோட வாசனை புறா ஸ்மெல் போயிடுச்சு. நான் முன்னாடியே நம்ம வறுத்து அரைச்சி வச்சுருக்கிறதுனால இதில் இப்போது இதெல்லாம் எப்படி அரைக்கிறதுங்கிறது நான் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற இதை சேர்த்துக்க போகிறோம். தண்ணி வேணும்னா நீங்கள் சேர்த்துங்க, இல்லைன்னா இதை மட்டும் புழிஞ்சு கூட போடலாம். இதில் கசூரி மேத்தி எங்கிட்ட இல்லை இப்போ, இருந்தால் நீங்கள் லேசாக வறுத்துட்டு ட்ரையாக வறுத்துட்டு அதை கையாலே கசக்கி பொடி பண்ணி போடுங்க. பாருங்கள் நம்ம சூப்பரான பன்னீர் பட்டர் மசாலா ரெடி. இதில் நாம் இன்னும் உப்பு போடலை. நான் இவ்வளோ உப்பு ஒரு அரை டீஸ்பூன் உப்பு போட்டுக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு தேவையானாலும் உப்பு போட்டுங்க. டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு கூட போட்டுங்க. நான் அந்த தண்ணியை ஊற்றுனதுனால கொஞ்சம் கொதிக்க விடுறேன். நீங்கள் தண்ணி ஊற்றணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் அதை எடுத்து சூப் மாதிரி எடுத்துக்கிட்டு நீங்கள் வந்து இதை மட்டும் போட்டு கூட நீங்கள் பண்ணி கிரேவி ரெடி பண்ணிக்கலாம். பாருங்கள் நம்ம பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் இதை வேறு பாத்திரத்துக்கு மாற்றி இது மேலே ஒரு டாலப் பட்டர் வச்சிங்க, சூப்பராக இருக்கும். நீங்கள் இன்னும் முன்னாடியே அந்த கிரேவி கெட்டியாக இருக்கும்போதே நம்ம பன்னீரை மட்டும் பிழிஞ்சு போட்டு அப்படியே எடுத்தால் அதுவும் நல்லாயிருக்கும். இந்த பன்னீர் கரையாமல் நல்லாயிருக்கும். இதில் நீங்கள் கசூரி மேத்தி இருந்தால் அதுதான் ஹைலைட்டே, என்கிட்ட இல்லை அதனால் நான் போடலை. இங்கே இருந்தால் அது கையால் கசக்கி வறுத்ததை நல்லா கையை வெறும் வானிலையில் வறுத்ததை கையால் கசக்கி இதில் சேர்த்துங்க, சூப்பராக இருக்கும்.